தம்பூர் கோட்டுவாத்தியம் வீணை இம்மூன்றும் உருவத்தில் ஒன்றுபட்டதே. தம்பூர் ஆதார சுதிக்காக மட்டும்தான். கோட்டுவாத்தியத்திற்கு மெட்டுக்கள் வைத்தால் அது வீணையாகிறது. குடத்தின் மேல் பலகை தம்பூருக்கு சிறிது வளைந்து இருக்கும். கோட்டுவாத்தியத்திற்கும் வீணைக்கும் இது சமமாக இருக்கும். சரஸ்வதி வீணை என்று சிறப்பாக அழைக்கப்படும் இவ்வீணைக்கு மெட்டுக்கள் வைக்க முதலில் குங்கிலியம், கருப்பு பொடி போன்றவைகளை கலந்து உருக்கி பின்னர் ஆற வைக்கிறார்கள். பின்னர் மறுபடியும் சிறிதளவு உருக்கி நீளமாகவும் உருண்டையாகவும் ஆக்கி வீணையின் மேல் வைத்து பொருத்துகிறார்கள். தந்திகளை சுத்தி பார்த்த பின்னர் உலோகத்தினால் ஆன மெட்டுக்களை சரியான இடங்களில் பொருத்துகிறார்கள். வாசிக்கும் போது தடைபடாமல் இருக்க மெட்டுக்களுக்கிடையே வளைவாக செதுக்கி எடுக்கிறார்கள். இதோ வீணை வாசிக்க தயாராகிவிட்டது. வாசிக்கும் முறையில் வலதுகை சுண்டு விரலால் மட்டும் தாளத்தை போட்டுக்கொண்டு மற்ற விரல்களால் தந்திகளை மீட்டியும் இடதுகை விரல்களால் மெட்டுக்களின் மேல் இழைத்தும் பிரித்தும் அடித்தும் ஒரே சமயத்தில் பல ஸ்வரங்களை இசைத்தும் இழுத்தும் இப்படியாக சுதியையும் லயத்தையும் ஒருங்கிணைத்து இசைக்கக்கூடிய தன்மையினால்தான் வீணை ஒரு மிகச்சிறந்த கர்நாடக இசைக்கருவியாக விளங்குகிறது. வீணையின் அமைப்பை நம் உடலின் அமைப்பிற்கு ஒப்பிடுகிறார்கள் யோகிகள். உலகையும் காத்து ரட்சிக்கும் கோதண்ட ராமா, உன்னை வீணையால் நாதோபாசனம் செய்து துயில் எழுப்புகிறோம்.
என்றும் நம் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் கலைவாணியே, சாமகானம் இசைக்கும் இவ்வீணையை உனக்கே சமர்ப்பிக்கின்றோம். நான்முகனின் மைந்தனாம்
நாரதன் அவன் கொடுத்த வரமான வீண இசையை அவனுக்கே அர்ப்பணிக்கின்றோம். குழலூதும் ஆயர் குல கொழுந்தே, கிருஷ்ணா மாதவா நீ கண் துயில வீணையில் நீலாம்பரியை இசைக்கின்றோம்.
பார்ப்பவர் கேட்பவரின் உணர்ச்சிகளை பண்படுத்தி ஒருங்கிணைத்து ஆத்ம ஞானத்திற்கு பாதை அமைக்கின்றது வீணையின் துல்லிய நாதம்.